ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மிஸ் சித்ரா கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பட்டர் ஃப்ரூட் அவக்கடா இதை வச்சு நான் வந்து ஒரு ரெசிபி சொல்லித்தரேன். இதில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒமேகா 3 அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் வந்து நல்லாவே கட்டுப்படுத்தும். இதை வந்து நம்ம மில்க் ஷேக்காவோ இல்லை சப்பாத்தியோடையோ எந்த விதமானாலும் சாலடு எத்தனை நிறையா பண்ணலாம். ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுனா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பால், ஹனி இல்லைன்னா சுகர். இப்போ வந்து இந்த பட்டர் ஃப்ரூட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்து அந்த சீடு. சீடு வந்து நம்ம நெட்டு பாருங்க, செடி வந்தால் கச்சா அலக்கு தான். இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்சியில் எடுத்துடணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த பட்டர் ஃப்ரூட்டை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி இதுக்குள்ளே ஜார், மிக்சி ஜாருக்குள்ளே போட்டிருக்கேன். இப்போ சுகர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் சுகர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாலில் நிறையா விட்டு அடிச்சிங்கன்னா மையாது, பிசு பிசுன்னு தூக்கி அடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதை மசிச்சுன்ட்டு அதுக்கப்புறமா பால் காய்ச்சி ஆற வச்ச பால், இது எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோ விட்டுக்கலாம். இப்போ க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான பழம் இது பட்டர் ஃப்ரூட். அதனால் பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சுட்டேன். இப்போ வந்து இதில் நம்ம பால் சேர்த்து நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே அழகாக அந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பால் விட்டு நம்ம அரைக்கலாம். இப்போ நம்மளோட பட்டர் ஃப்ரூட் அவகடா அரைச்சிருக்கேன், மில்க் போட்டு அரைச்சிருக்கேன், சுகர் வந்து 3 டீஸ்பூன் போட்டேன். அதுவே ரொம்ப திட்டமாக இருக்குது, உங்களுக்கு கூடவோ குறைச்சலோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். நெட்ஸ் அப்படி வேணும்னா அது ஆப்ஷனல் தான், இங்கே வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ வந்து கிளாஸில் பாருங்கள், அந்த க்ரீன் கலர் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது பாருங்கள், அதுதான் ஸ்பெஷல். இது நல்லா அருமையான பழம், அவ்வளோ நல்லது. நான் சொன்னேன், ஒமேகா 3 கொலஸ்ட்ரால் நல்லா குறைக்கும், வயசான வாழ்க்கைலாம் ரொம்ப நல்லது. நிறைய விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து லேசாக ஒரு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி, நெட்ஸ் அதே நான் சொன்ன மாதிரி வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அவகடா ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெடி ஆகிருக்கு. இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க, எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. குழந்தைகள் வந்து இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் பண்ணும்போது மேலே வந்து ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் ஒரு டீஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் போட்டேன் இந்த அவகடா பட்டர் ஃப்ரூட் மில்க் ஷேக். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.